என்னண்ணா இது பாவை கால் கிலோ கோவை கால் கிலோ அப்ப மதுரை எவ்வளோண்ணா திருச்சி எவ்வளோ மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் போட்டுருக்காரு இங்க பாரு கோவக்காதான் கோவைன்னு போட்டிருக்கீங்களா நான் கோயம்புத்தூர் தான் கால் கிலோ ஒரு கேரட் வாங்க ஒரு கத்திரிக்காய் வாங்க ஒரு பீன்ஸ் வாங்க எதுக்கு ஒரு வாரத்துக்கு வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் வணக்கம் பேர் ரவிராஜ் என்னுடைய ஷோல நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க சார் பேரு சார் உங்க பேருனா ராஜேஷ்குமார் அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கண்டிகை வேங்கடமங்கலம் போற ரோட்ல தமிழ் காய்கனி அங்காடியா இவர் காய்கறியோடைய ஓனர் இவர் தான் ஓனர் ஆக்சுவலி நம்ம இங்க தான் வச்சு இன்னைக்கு ஒய்ஃபை வந்து நாங்கள் பிராங்க் பண்ண போறோம் நம்ம ஒரு காய்கறி வாங்குறவுடைய சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு இந்த ஷோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாகை 360 டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன வாங்க போகிறேன் காய் வாங்குவேன் கறி எப்படி வாங்குவேன் என்ன கேட்டேன் ஆரம்பிச்சுக்கிட்டியாவா நிறைய லாங்குவேஜ் இது ஆரம்பிச்சுட்டியா ஆ சரி யோ சும்மா இதை சொல்லணும்னு சொல்லாத ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நார்மலாக இருக்குது ஃப்ரெஷ் என்ன தெரியுமா சில்லுந்தே பறக்கிறது தான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்ன வாங்க முதல்ல அதை சொல்லு பிளான் சொல்லு அப்புறம் அப்புறம் எல்லாம் இங்கே இருக்கு பாரு வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குது இல்லை இல்லைங்கிற வீட்டில் இல்லையா சரி சரி ஏன்னா இந்த 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 6 கிலோ 100 ரூபான்னு சொல்கிறாங்கண்ணா அதெல்லாம் அழிவு போனதா ஒரு குட்டி குட்டியாக இருக்குமா சைஸ் வச்சு தான் நான் ரேட்டு பார் இது இத்தனைலாம் நமக்கு தெரில சைஸ் வச்சு தான் ரேட்டா அப்ப அவர் சொல்றது பொய்யா அப்புறம் அவரே இல்லன்னு அவரை அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற சரி ஏடு ஏடு முதல்ல வந்த வேலையை பாரு எது பிரியாணியா ஏடு ஏடு சரி ஏடு ஏடு காலத்துல இப்போதான் ப்ரஷ் எல்லாம் வந்துச்சு ஆனா ஆ பாத்திரம் தேக்கி யூஸ் பண்ணுவாங்க என்னையா இது ஏழா குடமா இருக்கு பொற்கல மரத்துல வர பானை மாதிரி உருளைக்கிழங்கு பாரு பக்கத்துல வச்சு பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அன்ஷேப்பா இருக்கு இது நீயும் அன்ஷேப்பா தான் இருக்க இந்த என்ன படம் ஹை படத்துல லாஸ்ட்ல வில்லனுக்கு இப்படிதான் வீங்கி இருக்கும் மூஞ்சி பூசணிக்கா பக்கத்துல போய் நிக்காத நீயும் பூசணிக்கா ஒரே மாதிரிதான் இருக்கீங்க உன் மேல வெட்டுற போறாரு கத்தி வச்சு ஓரமா இல்லை நீதான் பிரச்சனை எதுக்கு இப்ப ஒரு கிலோ எடுக்கிற ஒரு 100 கிராம் எடுப்பதான் கேரட் திண்டு இந்த பொண்ணு ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது பாருங்க கேரட் திண்டு பச்சையா அது எப்படி ஓசியில வந்த கேரட் சாப்பிடுறீங்களா ஏன் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட அதை பண்ண முடியாதுல உன்னால கேரட் மட்டும் தின்ற இந்த மாதிரி யாரும் அலைஞ்சுலாம் திங்க மாட்டாங்க சாப்பிடு சாப்பிடு போடு போடு என்னண்ணா இது பாவை கால் கிலோ கோவை கால் கிலோ அப்ப மதுரை எவ்வளோண்ணா திருச்சி எவ்வளோ மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் அதான் போட்டிருக்காரு இங்க பாரு கோவக்காத கோவைன்னு போட்டிருக்கீங்களா நான் கோயம்புத்தூர் தான் காலத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் யா குடமுளகா குடமுளகாடு அப்படின்னு
அந்த கேரட் எங்க கழுவுறாங்க தெரியுமா? ஊட்டியில காவாத்தன்ல கழுவாங்க. அப்படியே சாப்பிடுற எடுத்து கருமத்து. சாமி இப்ப நேரம் நிறுத்துறியா? புரியுதா? நிறுத்து. சரி போ. சரி போ போ போ. சரி போ. ஒன்னு போய வில்ல போடு போ. நினைப்பாங்க அலைஞ்சா வந்து எடுத்தோட திண்டுவார் கேட்காம கொள்ளலாமன்ட்டு அப்படிதான் நினைப்பாங்க. எல்லாருமே சொல்றேன் நானு, ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, அரிசி கடைக்கு போறீங்க, அரிசி எடுத்து வாயில போடுறது நான் போட மாட்டேன். இந்த மாதிரி இன்டெசென்ட்டான ஒர்க்கை நான் பண்ணவே மாட்டேன், பண்ண மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். கேப் அவர்கிட்ட அண்ணா ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிறேன் கேட்டு பர்மிஷன் வாங்கி சாப்பிடுவேன். கேட்கணும், ஏன்னா அவர் தான் முதலாளி. எல்லாருமே இந்த தப்பு செய்யறீங்க. அதெல்லாம் ஒரு கடைக்கு வந்தா நான் கேட்கறேன், மட்டன் கடைக்கு போறீங்க, ஏன் பச்சையா கறி பிடிங்க தின்னுங்க, கீழே கொழுப்புலாம் இருக்கு சாப்பிடுங்க. அதனால இங்க வந்தா மட்டும் ரெண்டு திராட்சை எடுத்து வாயில போட்டுக்கிறது, ரெண்டு தக்காளி எடுத்து சாப்பிடுறது, வெங்காயம் எடுத்து சாப்பிடுறது, என்ன பழக்கம்? யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவரு தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சாப்பிட்டோம் சாவுடியன் மருந்து சத்தியம் பண்ணு சொல்ல மாட்டேன். எங்க போனா இந்த மாதிரி இண்டிசன் ஒர்க் நான் பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ணு. நான் வந்து என் பொண்டாட்டியை திருத்துறேன். இதுதான் இடம். ஏன்னா இப்ப கடையில யாருமே இல்ல. இந்த மனத்தை வாங்கணும் நானு, கூட்டமா இடத்துல வாங்கினா. அவர் நம்மால் தான்ப்பா. அவரு அவரு அவருக்கு தெரியும் நீ யாருன்ட்டு. அவர் வந்தன சொன்னாருன்னா முன்னாடி ஊசல நிறைய திம்பாங்க எப்படி இருக்காங்க ஆள் அப்படின்னு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. பூச்சி மருந்து கடைக்கு போறீங்க, ஏன் அண்ணாச்சி கிட்ட கேட்காம பூச்சி மருந்து தின்றுங்க. நீ கேர் எடுத்து சாப்பிட்டு பிரச்சனை? எதுக்கு கேர் எடுத்து சாப்பிட்ட? ஆமா கொஞ்சம் பிடிக்கியா? அவர்கிட்ட கேட்பான் அண்ணா இந்த கேரட் எடுத்துக்கிட்டா பாரு. இது இது மனுஷத்தன்மை. அப்படி எடுத்து கடிக்கிற கேரட்ட உன்னோட இந்த வேலை தப்பானது. போ, என் காலில் ஒரு மணிப்பு கட்டு சீக்கிரம் போய் போடுவோம். சரி போ. சரி கால உடத்தவல போ. மனுஷன் போ போ. சரி போயா. நீ என்ன என்ன மணிக்கிறது? எந்த ஒரு காரியா இருப்ப? இந்த கிளி கிளிக்கிறா போ. என்னமா இருக்கு அங்க? பிஸ்கட்டும் பாலா? சே பப்ளிக் பப்ளிக் கை வாங்கிறாத, கை வாங்கிறாத. பப்ளிக் 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 அந்த பைய இருக்கட்டும். சரி போ. ஓட்டல என்ன வச்சிட்டே? சரி போ. டே கேரட் சாப்பிட்டல ஓசில எடுத்து பாவக்காய் சாப்பிடு. இந்தா இந்தாயா. சரி வாயா பாக்குறதெல்லாம் என்னன்னு பாங்க. எங்க போனாலும் அச்சின் சாவுதுங்க இந்த ரெண்டு பேரும். ஒரு கேரட் வாங்க, ஒரு கத்திரிக்காய் வாங்க, ஒரு பீன்ஸ் வாங்க. எதுக்கு ஒரு வாரத்துக்கு? இப்படி போயிட்டு மொத்த மொத்தமா ஐம்பது இருந்தாலும் காய்கறி வேலை கூடுறது. நீங்க அன்னைக்கு தேவையில்லாத வாங்க, வேலை எல்லாம் சீரா இருக்கும், குறையும். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சரி விடு, வெய் வெய் வெய். சரி வெய். சரி விடு விடு, அசிங்கப்படுத்தலாம். சரி போடுங்கண்ணா, எவ்வளோ வருது போடுங்கண்ணா. எடுத்தது அப்படியே போடுங்கண்ணா. இந்த தட்டம் சேர்த்து போட்டுக்கோ. அப்ப காய்கறி மட்டும் தான் எடுத்தேன். எடுத்ததுன்னா தட்டம் தான் எடுத்து அதையும் போட்டுணுமா? சரி விடு, நான் எதாவது பேசினாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வாங்கல. என்ன பேச்சு பேசுற? அவர் தான் போட்டி பண்ணுறேன். வீட்டுல இருக்கா?
நல்லா இருக்கா? நல்லா இருந்தா வேணாண்ணா, கெட்டு போனது இருந்தா கொடுங்க, அதான் திம்பா. அண்ணா இந்த காய்கறி தூக்கி போடுறது வச்சிருக்கீங்க? அண்ணா எங்களுக்கு கொடுங்கண்ணா, நாங்க ஆஃப் ரேட்ல வாங்கிக்கிறோண்ணா, அதை சாப்பிடுவாண்ணா. எந்த பொருளும் வேஸ்டேஜ் கிடையாது உன்ன தவிர வாழ்க்கையில. இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்டேஜ் இல்ல. நான் வேஸ்டேஜ் உன்ன தவிர சொல்லப்பா, உன்ன மாதிரி எதுவுமே வேஸ்ட் இல்ல, எல்லாமே யூஸ் ஆகும். நம்ம வாங்கி பாரு, குடமுளக நல்லதா இருக்கு, லைட்டா தான் மேல பழுத்து இருக்கு, கத்திரி தீ போட்டு செய்யல. உனக்கு என்ன உனக்கு ரேட்டும் கம்மியாகும் நல்லாவும் இருக்கும்னு பார்த்தேன், வேற என்ன பூ இருந்தா வாங்கிக்க. நான் என்ன சொல்றது தெரியுமா, டெய்லி காலைல 3:30 கோயம்பேடு போறோம்னு வச்சுக்கோ, அங்க வந்து கீழே சதுரி கிடக்கும் அந்த மூவ லாரில இருந்து இறங்குறப்போ, அதை பொறுக்குனாலே கடை போட்டுலாம் நம்ம காய்கறி கடை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? வா சரி வா 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 சாரி வா, சும்மா சொன்னப்பா எல்லாம் பண்ணிடுறேன், அப்புறம் சாரின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுற அப்படியே. சரி வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போ, நீ வாங்கிட்டு போ, நான் வரேன், நான் காசு கொடுத்துறேன், கொடுங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுங்க, நான் தரம் போப்பா, நான் கொடுத்துக்கிறேன், எங்களுக்கு முன்ன பின்ன இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், இப்போ நமக்கு தெரிஞ்சவர் தான் வரோம். அண்ணா ராஜேஷ்ணா, ராஜேஷ் தானே உங்கள் பேர், ராஜேஷ்ணா கோச்சிக்கிட்டீங்களாண்ணா? இல்லை கோச்சி இருந்தால் கோச்சிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டேன் இப்போ? எது அவர்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு காய்கறி காரங்களாம் எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க தெரியுமா? நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் வந்து வெண்டைக்காய் உடச்சு பாக்குறது, கேரட் எடுத்து தின்றது, அவங்களாம் பாவம்ப்பா, நீங்க தான் ஃபுட்டை வேஸ்ட் பண்றீங்க. கடைசியில் ரேட்டு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா சொன்னா வாங்க ஓடிடுறது. செக் பண்ணி வாங்க, செக் போ போ, உன்கிட்ட பேசுறது பேசி போ, நான் காசு கொடுத்து வரேன், போ போ. ஏய் போய்டானே, கே தொடத்துறே, போயா என்ன சார், நான் கூச்சிக்கிட்டீங்களா? சும்மா முன்னாடி காமெடியாக பண்ணோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே எங்கள் ஷோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி மிஸ்ஸஸ் கிளம்பிட்டாங்க கோவத்தில், அண்ணன் பேர் ராஜேஷ், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த தமிழ் காய்கனி அங்காடி வெங்கடமலம் ரோட்டில். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு தேவை உள்ள விசேஷங்களுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காய்கறிகளும் பழங்களும் வந்து ரொம்ப குறைந்த விலையில் நிறைந்த தரம், அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அண்ணன் வந்து அன்னன்னைக்கு கோயம்பேட்டிலேருந்து வர வச்சு இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்காக, அவ்வளோ விருப்பத்துறதுக்காக தான் நான் பண்ணுக்கு தான் பேசணும் தவிர, இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறிலாம். உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த கடைக்கு பண்ணுங்கள், ரொம்ப தேங்க்ஸ்.